ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிழங்கா மீன் அரைச்சி வச்ச மீன் குழம்பு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் வெறும் வாணலியில் கொஞ்சம் கடலப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லாட்டி கசக்கும், ஓகேங்களா. அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். மிளகு ஒரு கால் ஸ்பூனு, சோம்பு ஒரு கால் ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு, ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வாணலியில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்குங்க, அது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ட்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ட்ரை ரோஸ்ட்டாக, அந்த இது மசாலாவெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே. இந்த மசாலாவில் தான் இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. இதில் 1.5 ஸ்பூன் தனிமிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து அப்போல்லாம் வந்து இது அம்மியில் அரைச்சி செய்வாங்க, எல்லாம் முழுசாக வச்சு. அப்போல்லாம் எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. இதை கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதனால தான் இது வந்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போட்டு வதக்கிடுங்க, நல்லா வதக்குங்க. இது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். இதில் வந்து இந்த மீன் குழம்புல தக்காளி நல்லா வதங்கினாதான் இது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. நம்ம ஒன்று ஒன்றும் வதக்கிறத பொறுத்து தான் குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்குறதும் டேஸ்ட் இருக்கிறதும். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிடுங்க, ஓகேங்களா. நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த மசாலா, அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் இருக்குதா, அதெல்லாம் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதங்க இது வதக்கி நல்லா கொதிக்க விட்றணும். அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விடுங்க, பச்சை வாசனை போகிற வரையும். இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி அதையும் ஊற்றுறேன். சில பேருக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா வேணாம் விட்டுருங்க, அப்படியே மீன் போட்டு கொதிய விட்டு இறக்கினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் தேங்காய் ஊற்றி செய்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு நல்லா கொதி வந்தோடனே மீனை போட்டுருங்க. நான் எடுத்துருக்கிறது கிழங்கா மீன் தான், இதில் முள் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சுருங்க, அந்த சூட்லேயே அது வெந்துடும், ஓகேங்களா. கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சுருங்க. இது வந்து நல்லெண்ணெய் இதில் யூஸ் பண்ணணும் மெயினாக, அப்போ தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியானது, குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.